ஹாய் வியூவர்ஸ், பிரபல இங்கிலாந்து நிறுவனம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து நடத்திய ஆய்வில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெண்கள் இந்நாட்டின் கண்கள், பெண்மையை போற்றுவோம், மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும். இப்படி பெண்மையை நாம் போற்றினோம், ஆனால் அதனை முறையாக கடைபிடித்தோமா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். அதற்கு பதில் அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்திருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, உலக அளவிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கான ஆதாரத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம், வாருங்கள். இங்கிலாந்து நாட்டில் உள்ள தாமஸ் ராய்டர்ஸ் என்ற தொண்டு நிறுவனம் சமீபத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஒரு மிகப்பெரிய ஆய்வை உலகம் முழுவதும் மேற்கொண்டது. இதில் பெண்களுக்கு ஆபத்து நிறைந்த நாடுகள் குறித்த விவரங்களை சேகரிக்க திட்டமிட்டது. இதற்காக சுமார் 193 நாடுகளைச் சேர்ந்த 550 நிபுணர்களிடம் ஆய்வை மேற்கொண்டது. அதிலிருந்து டாப் 10 விமன்ஸ் அன்சேஃப் கண்ட்ரீஸ் லிஸ்ட் தயாரித்தது. அதாவது, உலக அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் முதல் 10 இடங்களை பிடித்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி 10வது இடத்தில் நைஜீரியா உள்ளது. இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைந்த அளவில் உள்ளது. அடுத்ததாக ஏமன். இங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைந்த அளவில்தான் உள்ளது. அடுத்தது காங்கோ ஜனநாயக குடியரசு. இங்கு நைஜீரியா, ஏமன் போன்ற நாடுகளை காட்டிலும் பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகம். அடுத்ததாக பாகிஸ்தான். இங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கு தீவிரவாதம் அதிகம் என்பதால் அவர்களால் பெண்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பு இல்லை. ஆறாவது இடத்தில் அமெரிக்கா. உலக வல்லரசு நாடுகளில் முதல் இடம் என்பது பெருமையாக இருந்தாலும், இங்கு சாதாரண மாணவன் முதல் நாட்டின் அதிபராக இருக்கும் ட்ரம்ப் வரை அனைவரும் பெண்களை தங்களுடைய தவறான பழக்கத்திற்கு பணிய வைக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஆபத்தான நாடு அமெரிக்கா. அடுத்ததாக சவுதி அரேபியா. இங்கு பெண்கள் பாதுகாப்புக்கு உண்டான சட்டங்கள் நிறைய இருந்தும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வப்போது அதிகரித்த வண்ணம் உள்ளது. அடுத்ததாக சோமாலியா. இங்கு வன்முறை அதிக அளவில் நடக்கிறது. இதனால் இந்த நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு உண்ண உணவு இல்லாமல் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இதனால் திருட்டு தொழில் ஜோராக நடக்கிறது. மூன்றாவது இடத்தில் சிரியா. இங்கு போர்கள் அதிக அளவில் நடக்கிறது. இதனால் பெண்கள் அந்த நாட்டில் வசிக்க அச்சப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட அங்கு நடைபெற்ற போரில் 100 அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் இறந்து போனார்கள். போரை தொடுத்த நாடுகளில் உள்ள போர் வீரர்கள் சிலர் பெண்களை கட்டாயப்படுத்தி தங்களுடைய தவறான பழக்கத்திற்கு பயன்படுத்தி கொண்டனர். இதனால்தான் உலகில் இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக கருதப்படுகிறது. இரண்டாவது இடத்தில் ஆப்கானிஸ்தான். இது ஒரு தீவிரவாத நாடாக கருதப்படுகிறது. இதனால் அங்கு அடிக்கடி போர் நடக்கும். இது பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடு என்றே சொல்லலாம். ஏனெனில் தாலிபான்களுக்கு எதிராக 17 நடைபெற்ற போரால் பாலியல் வன்முறைகளால் பெண்கள் பெரிதும் பாதிப்படைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் கல்வி இல்லாமை, வறுமை, சர்வாதிகாரம் போன்ற பல காரணத்தால் பல பாதிப்புகளுக்கு உட்பட்டு நாடே குட்டிச்சுவரானது. இதில் எப்படி பெண்கள் வாழ முடியும்? Thank you.
நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஆஹா ஓஹோ என்று அமர்க்களமாக இருக்கிறது என்று பொய் சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் தற்போது வெட்கத்தால் தலைகுனிந்து நிற்கிறார். காரணம், உலக அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் இந்தியாதான் முதலிடம். இதைவிட மோடி அவர்களுக்கு வேறு கேவலம் என்ன இருக்கிறது? மேலும் மோடி அவர்களின் 4 வருட ஆட்சியின் உண்மைத்தன்மை தற்போது தெல்ல தெளிவாக தெரிகிறது. மோடி அவர்கள் உண்மையான மற்றும் நேர்மையான ஆட்சியை கொடுத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? சட்டம் அரசியல்வாதிகளுக்குத்தான் சாதகமாக இருக்கிறது. இப்படி இருந்தால் நாடு எப்படி உருப்படும்? இந்தியாவில் கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், திருமண கற்பழிப்பு, பெண் சிசு கொலை, பெண்களை கல்லால் அடித்துக் கொள்வது, பெண்களை பெட்ரோல் ஊற்றிக் கொள்வது, பெண்களை பாலியல் அடிமைகளாக நடத்துவது, பெண்களை கடத்துவது, கட்டாய திருமணம் செய்வது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது என பல வகைகளில் இந்தியாவில் பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். இதற்கு நாம் காஷ்மீர் சிறுமி ஆசிஃபா கற்பழித்து கொலை செய்யப்பட்டதை உதாரணமாக சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் தினமும் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய கட்சியை மட்டுமே வளர்க்கும் மோடி அவர்களுக்கு பெண்களின் பாதுகாப்பு பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் போனது கண்டிக்கத்தக்கது. தற்போது உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை பயத்துடன் மற்றும் கேவலமாகவும் பார்க்கிறது. இவரை போன்ற தலைவர்கள் இனியும் இந்த நாட்டை ஆண்டால் இந்தியா சுடுகடாகிவிடும். இதுதான் இந்தியாவின் இன்றைய நிலை. நீதிமன்றங்கள் இருந்தும் எந்தவித பயனும் இல்லை, ஏனெனில் இவை அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது.